பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்திக்கான சூப்பரான பூரண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப்ல கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பெரிய பேசன்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்கிற தண்ணிய சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரே டைம்ல நிறைய ஊத்திராதீங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும், அப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ள நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப 1 கப் மாவுக்கு 1/4 கப் தேங்காய் துருள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்ல வச்சு கலரிக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த வாசனை வரும். நாங்க சொல்ற மாதிரியே செய்யுங்க. ரொம்பவே சூப்பராகவும் சாஃப்டாகவும் வரும் நம்ம கொழுக்கட்டை. இப்ப பாதாம் முந்திரியில நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வேணான்றவங்க விட்டுக்கோங்க. ஆனா இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே வாயில கடிபடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கொழுக்கட்டை. இந்த தேங்காய் வாசனை ரொம்பவே சூப்பரா வருது. இந்த மாதிரி டைம்ல வெல்லம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வெள்ளத்துல மண் இருக்கும் நினைக்கிற தண்ணியில சேர்த்து வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க, நம்ம பூரணம் ரொம்பவே சூப்பரா வந்துருச்சு. இப்ப இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்ப நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப உங்களுக்கு தேவையான ஷேப் எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மோதகம் டைப்பு. நல்லா இது வேகும் போது வெளியே உள்ள இருக்க கலர் வந்து வெளியே நல்லாவே தெரியணும். அப்பதான் குட்டீஸ்குள்ள ரொம்பவே பிடிக்கும். நல்லா இனிப்பா இருக்கும். நாங்க ஒன்னே ஒன்னு அச்சில செஞ்சு காமிக்கிறோம். எல்லாமே கையில தான் செஞ்சிருக்கோம். இது ஒண்ணு மட்டும் நம்ம இந்த அச்சில செய்ய போறோம். இதுல செய்யறது பாத்தீங்கன்னா மாவு அதிகமா இருக்கும், வெல்லம் கம்மியா தான் இருக்கும்.
இந்த மாதிரி கவர்ல வச்சு கூட இப்ப நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா வரும். சென்டரா பூர்ண வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க அருமையா வந்துருச்சு. இது நம்ம பிடி குழுக்கட்ட டைப்பு. பாருங்க நம்ம எல்லாத்துலயும் டைப் செஞ்சாச்சு. இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சு விடுங்க. எண்ணெய தடவிட்டு பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சுடுதண்ணிலேயே மாவு பிசைஞ்சதுனால. பாருங்க ஃபைவ் மினிட்ஸ்ல வெந்துடுச்சு. இப்ப நம்ம பேலன்ஸ் வச்சுக்கலாம். பாருங்க ஒவ்வொன்றும் நல்லா உள்ள கலர்லாம் வெளியே தெரியுது. இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப எல்லா கொழுக்கட்டையும் வந்துருச்சு. இப்ப நான் பிரிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மோதகத்தை நான் கத்தியில கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.